நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். அடிப்படையை அரசுக்கிட்ட விற்றுட்டு அவங்க கொடுக்குற காசை வச்சு ஆடம்பரத்தையும் அத்தியாவசிய தேவைகளையும் வாங்கி வாழ்ந்துக்க சொல்கிற ஒரு அரசு திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்துக்கு அரசு வச்சுருக்க பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா, சென்னை டு சேலம் க்ரீன் ஃபீல்டு காரிடார். சிம்பிளாக சொல்லணும்னா சென்னை டு சேலம் பசுமை வழிச்சாலைன்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயம் பண்ணி பசுமையாக இருக்க நிலங்களையும் அடர்ந்த மற்றும் பசுமை நில காடுகளையும் பாலாக்கி பழியாக்கி இவங்க போடப்படுற ரோடுக்கு பேர் தான் பசுமை வழிச்சாலை. ஒருவேளை இந்த ரோடை போட்டு முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே பசுமை கண்டிப்பாக இருக்க போகிறதே இல்லை. அதனால தான் பேர்லையாவது இருக்கட்டுமோன்னு இவங்க பசுமை வழிச்சாலைன்னு பேர் வச்சுட்டாங்க போல். நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த ரோட்டோட மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 277.3 கிலோமீட்டருங்க. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 58 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் 122 கிலோமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 கிலோமீட்டர், தருமபுரி மாவட்டத்தில் 59 கிலோமீட்டர், கடைசியாக சேலம் மாவட்டத்தில் ஒரு 38.3 கிலோமீட்டர்னு ஒரு 5 மாவட்டத்தை கிராஸ் பண்ணி இந்த ரோடு போகுதுங்க. இந்த ரோடு வர்றதுனால சென்னையிலேருந்து சேலத்துக்கு ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது இப்போ ஒரு 6 மணி நேரம் 5.5 மணி நேரத்தில் போயிட்டுருக்காங்க, 3 மணி நேரத்தில் போயிடலாம், இந்த ரோடு வர ஏரியா முழுவதும் மொத்தமும் டெவலப் ஆகிடும் அப்படி இப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து நிறையா பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வே தான் ஒரு நாட்டோட வந்து ஒரு ரோடுவே பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கால்குலேஷன்லாம் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்பிரஸ்வே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ, எக்ஸ்பிரஸ்வே டென்சிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ, அதை பார்த்து தான் வெளிநாட்டுக்காரவங்க நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இருக்குங்க. ஸோ அப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒரு பாடல் வரிதாங்க ஞாபகத்துக்கு வருது, என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு. ஏன் நம்ம மக்கள், நம்ம அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியலைங்க. சரி, நம்ம டிஎம்கே வச்சுருந்த கனிமொழி அவர்கள்ட்ட இந்த திட்டத்தை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் கருத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும், இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த மேடத்திட்ட நான் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன், ஒரு சாமானியனா, ஏன் மேடம் நீங்கள் வந்து இன்னும் நெட்டில் செய்தியில் இதுலலாம் இன்னும் பார்க்கலையா, மக்கள் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க இந்த ரோடே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. தினம் தினம் பார்த்தீங்கன்னா அங்கே தற்கொலை முயற்சிகள் அதிகமாகிட்டே வருதுங்க. இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி வடிவேல் ஸ்டைலில் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், தயவு செஞ்சு இந்த ரோடை விட்டுருங்க இந்த ப்ராஜெக்டை அப்படின்னு தாங்க சொல்லணும். இது எல்லாத்தையும் மீறி நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை வந்து எப்படியாவது நிறைவேற்றியே தீரணும், எத்தனையோ திட்டம் கிடப்பில் இருக்குங்க, அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மும்மரமாக ரொம்ப ஆர்வமாக இதில் ஈடுபட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்னடா காரணம், ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் நம்ம நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த எல்லா திட்டங்களுமே பார்த்திங்கன்னா, இவருக்கு சொந்தமான இவருக்கு தேவையான கான்ட்ராக்டர்ஸ் இவருக்கு சொந்தக்காரங்க கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தது தாங்க எல்லாமே. இவருக்கு தேவையான ஆளுங்களை வச்சு இந்த ரோடு வேலையும் பார்த்துக்கிட்டாச்சுன்னா அவருக்கு ஒரு நல்ல கமிஷன் வரும் அப்படின்றது கோட்டை தரப்பில் இருந்தே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணலில் ஒரு கட்சி பிரமுகர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த திட்டத்துக்கு அவங்க வச்சுருக்க பட்ஜெட் வந்து 10,000 கோடி, அதில் ஒரு 10% வச்சாலுமே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க, அதனால தான் நம்ம எடப்பாடி வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுல இவ்வளோ மும்மரமாக இருக்காரு அப்படின்ற தகவலையும் வச்சுருக்காரு. சரிங்க, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ரோடு வர்றதுனால மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் ஒரு முக்கிய விவசாயமாக சொல்லப்படுற மாம்பழம் தோட்டங்களே இல்லாமல் போயிடும் அப்படின்னு விவசாயிகள் ரொம்ப கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஏரியா, நாம்பேடு, ஆலியாமங்கலம், அனந்தவாடி, ரவந்தவாடி, செங்கம், இந்த 5 ஏரியாவில் இருக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு சின்னாபின்னம் ஆகிடும்னு அவங்களே தகவல் தெரிவிச்சிருக்காங்கங்க. இந்த திட்டத்துக்கு எதிராக பியூஷ் மானுஸ் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த திட்டமே வந்து ஜப்பான்காரவங்கள உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான் அப்படின்னு வந்து தெள்ளந்தெளிவாக ஆணித்தனமாக சொல்கிறாருங்க. மேலும் அவர் ஒரு தகவல் என்ன கொடுக்குறாருன்னா, சாதாரணமாக ஒரு ரஃபாக இந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஆகும் செலவு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தாலே 4,000 கோடி தாங்க ஆகும்னு சொல்கிறாரு. அப்போ எதுக்காக இவங்க 10,000 கோடி ரூபா பட்ஜெட் போட்டிருக்காங்கன்ற கேள்வியும் எழுப்பியிருக்காருங்க. நம்ம சேலம் மாவட்டத்தோட முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரியான ரோகிணி மேடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பசுமை வழிச்சாலைக்கு ஆதரவாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு வராங்க, பேசிட்டு வராங்க. இதுக்கு நீங்கள் உங்கள் நிலத்தை கொடுத்தீங்கன்னா 1-3 மடங்கு வரைக்கும் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து பணம் தராங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சுயதொழில் பண்ணுறதுக்கு வேறு இடத்துல போய் சுயதொழில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கிறதுக்கும் வழிவகை செஞ்சு தராங்க. மேலும் சலுகைகளில் முன்னுரிமை, இந்த இடம் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாமானியனா, ஒரு சாதாரண மனுஷனா என்னோடய கேள்வி என்னென்னா, இவங்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து பணம் கொடுத்துட்டா இவங்க படித்து வாங்கின பதவியையும் பட்டத்தையும் அதிகாரத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா?
ஒரு அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியாத இவங்க முன்னாடி நம்ம மட்டும் ஏன் நம்மளோட நிலம் விவசாயம் நம்மளோட உரிமை நம்மளோட உரிமையை ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறதோட ஐஏஎஸ் படித்த இவங்களுக்கு நம்ம இந்தியாவின் முதுகெலும்பு கிராமம் விவசாயம் அப்படின்ற விஷயம் தெரியாதா? அவங்களே விவசாயத்தை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கு வழிவகை பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து எதை சாப்பிட போகிறோம்? எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிட போகிறோமா அப்படின்ற கேள்வியும் உங்ககிட்ட முன் வச்சு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய செய்திகளை பெறுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.